ஸ்டேட்டஸோட இணைச்சிருக்காங்க. ஆர்எஸ்பி பார்க்க போறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா இப்போ பாஜக வந்து கூட்டணி இல்லை. ஸோ அதிமுகவோட பார்த்தீங்கன்னா தேமுதிக பாமக கூட்டணி வச்சுட்டாங்கன்ற மாதிரி செய்தி போயிட்டு இருக்கு. இப்போ பிரேமலாத விஜயகாந்தும் அன்புமணியும் என்ன சொல்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்தணும் உண்மைதாங்க, ஆனால் கூட்டணினா உறுதி ஆளுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிட்டாங்க. இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ன்றாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கூட்டணிக்குள்ளே பாஜகக்குள்ளே வந்தால் அதுதான் ஓபிஎஸ்க்கு பிரச்சனை. ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வரலனா அப்போ தான் சின்னதை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு கூட்டணி போனார்னா அது வந்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாதக முடியும். என்னப்பா ரெண்டு பக்கமும் ஓபிஎஸ்க்கு சாதக முடியும்னு கேட்டிங்கன்னா உண்மையாக அப்படி தான் முடியும். எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லை, 24லேயும் இல்லை 26லேயும் இல்லைன்னு சொல்லிட்டு உறுதிப்பட தெரிவிச்சிட்டாரு. ஸோ திடீர் நிலைப்பாடு மாற்றினா கண்டிப்பாக தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிருப்தி ஆயிடுவாங்க. ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா மாதிரி தான் நான் நடந்துக்கிறேன்ற மாதிரி அவங்க சொன்னாலுமே ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிலைப்பாடை மாற்றவே மாட்டாங்க. எப்பயுமே ஸ்ட்ராங்காக ஒரே நிலைப்பாடு தான் இருப்பாங்க. நெருக்கடி இருந்தாலும் அதே நிலைப்பாடு தான் இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படி இருப்பாரான்ற ஒரு கேள்விக்கு இருக்கு. எல்லா முன்னாள் அமைச்சரும் கொஞ்சம் பதறி பேர் தான் இருக்காங்க. குறிப்பிட்டு விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கரோட வழக்கு தூசி தட்டி எடுத்துட்டாங்க குட்கா வழக்கு. அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காரு. எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்களும் கொஞ்சம் ஒரு பயத்தில் தான் இருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சார்க்கு தேங்க்ஸ்.